எல்லையில் பதற்றம் குறைந்ததை அடுத்து இரு நாட்டின் உறவு மேம்பட்டிருப்பதை அறிவுறுத்தும் வகையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீனாவிற்கான நேரடி விமான சேவையை தொடங்க உள்ளது இந்தியா. 2020 கோவிட்-19 தொற்று காரணமாக இந்த விமான சேவை நிறுத்தப்பட்டது. கோவிட்-19 தொற்றின் போது இரு நாடுகள் விதித்த பயண தடைகள் நீக்கப்பட்ட போதிலும் இவர்களுக்கிடையிலான விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. தற்போது நேரடி விமான சேவையை தொடங்குவதற்கு தேதி இன்னும் முடிவு செய்யப்படாத நிலையில் இந்திய பொது விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடுவும் சீன விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மிக விரைவிலேயே சேவையை தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவிட்-19 தொற்று காலத்திற்கு முன்பு இந்த நேரடி விமான சேவை பயணிகளால் பெருமளவில் நாடப்பட்டது மட்டுமில்லாமல் இயல்பு நிலைக்கு திரும்பினால் பொருளாதார ரீதியில் அதிக பயன் தரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த நகர்வு பிரிக்ஸ் அங்கத்தினரான இரு நாட்டிற்கும் இடையிலான வர்த்தகத்தையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல், மக்களோசை.